பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். என்னுடைய செய்தியின் தலைப்பு அத தவசே மகே தேசனாவே தேமாவனாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் தேவன் நமக்கு பதில் அளிப்பார். அப்பே சித்த அப்பட்ட தோஷாரோபணே நொக்கரணவானாம் சுவாமின்வான்சே அப்பட்ட பிலித்துருதேனசேக்க. நம்முடைய இருதயமே எங்களை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் எங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அப்பே சித்த அப்பட்ட தோஷாரோபணே நொக்கரணவானாம் சுவாமின்வான்சே அப்பகே யதி மலட்ட பிலித்துருதேனசேக்க. 1 யோவான் 3:20, 21, 22, 23, 22 வசனங்களிலே ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு எங்களிடத்துல ஒரு நிபந்தனையை அவர் முன்பதாய் வைக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உன்வான்சே அப்பகே தீமலட்டே பிலிதுரு தீமட்டே பலாபுரத்துவன் மைசிட்டின்னே. ஆனால் அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறதா இருந்தால் எசே உன்வான்சே அப்பகே தீமலட்டே பிலிதுரு தெண்ட ஓன நாம் அவருடைய நிபந்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். உன்வான்சேகே நிபந்தாவே அப்ப சம்பூர்ண கலையுதுய். இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இதிலே ரெண்டு காரியங்களை குறித்து நான் இந்த காலையிலே நான் பேசுவேன். மெஹி அடங்கு காரண தேகக்கென அத உதேசனம் நம்ம ஒப்ப சமக கதா கர்ணவா. முதலாவது நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தினாய். பலமுக அப்பகே சித்தமா அப்பட்ட தோஷாரோபணைய கலோத். இரண்டாவது நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தாதிருந்தால் எசேம அப்பகே சித்தமா அப்பட்ட தோஷாரோபணைய நோக்கலோத். இந்த ரெண்டு காரணிகளையும் உங்கள் மத்தியிலே நான் இந்த காலையிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இதை அனுசரிக்க வேண்டும். ஆத்மிக ஜீவிதே அத்தியாவசியமா உபதேன கதையுத்து. அப்பதான் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். எத்தோட தமாய் தேவன் வான்சே உப சமக மேதி ஹத்துவான். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடு. எத்தோட தமாய் உன்வான்சே உபகே யாக்ஞாவலட்ட பிலித்துருதே. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை உங்களுடைய சொந்த கண்களினாலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எவிட்ட தமாய் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். அப்பே சித்த அப்பட தோஷாரோபணே கிருண விட்டு உன்வான்சே திரியை அப்பே சித் சாத்திக்க கரகான் மக்னி சாத தேவியானே அப்பே சித்த வடா உத்தும்ய. எங்களுடைய இருதயம் நமக்கு சொல்வது 100க்கு 100 விகிதம் சரியான காரியம். அப்பகே ஹதவத ஹமவெலம கியானே சீட சியாக் மஹாரிக்கியா. சில நேரம் மற்றவர்கள் எங்களை நியாயம் தீர்க்கும் போது நாங்கள் சொல்லலாம் அவர்கள் எங்களை பிழையாக நியாயம் தீர்க்கிறார்கள். சமஹார விட அனிதயா பட அப்ப வினிஷேகன கூட அப்ப கியானட புலுவாங் ஏயா அப்ப வினிஷேகன வாக்கியா. ஆனால் நம்முடைய இருதயமோ நமுத் அப்பகே ஹதவத நம்முடைய இருதயமோ எங்களை 100க்கு 100 விகிதம் சரியாக நியாயம் தீர்க்கும். அப்பகே ஹதவத சீட சியாக் மஹாரியா கரவ வினிஷே கர்ணவா. நம்முடைய இருதய நம்மை குற்றப்படுத்தும் போது அப்பகே ஹதவத அப்பட்ட தோஷாரோபணை கர்ண விட்டு எங்களால் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தோடு சவால் விட முடியாமல் போய்விடும். ஏ ஆகாரேட தோஷாரோபணை கர்ண கொட்ட ஏ அபியோக விலட்ட அப்பட்ட மூணது என்னட்ட பேர் வேணவா. இந்த இடத்துல யோவான் இருதயம் என்று அழைக்கிறார். மெத்தனை யோவான் ஹதவத கியா சந்தகன் கர்ணவா. சாலமோன் ராஜா இந்த இருதயத்தை கத்தர் தந்த தீபம்
என்று அழைக்கிறார். சாலமோன் ராஜனாம் மேஹதவத சுவாமின் வான்சே துன்னாவு ஏ தெல்வீமே தீபயக்கியா கியனோ. பவுல் அப்போஸ்தலன் இந்த இருதயத்தை மனசாட்சி என்று அழைக்கிறார். பவுல் துமா மேஹதவத ஹிருதய சாட்சிய கியா பவசனவா. மோசே இந்த இருதயத்தை கர்த்தருடைய சுவாசம் என்று அழைக்கிறார். மோசே மே ஹதவத சுவாமின் வான்சிகே ஹுஸ்மே கியா பென்னும் கர்ணவா. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது சுவாமின் வான்சே மே லோகே மவன விட்ட தம்முடைய வார்த்தையினாலே சுவாசிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். உன் வான்சிகே வச்சனவலின் உன் வான்சே ஏமே உவா. மிருகங்கள் உண்டாக கடவுது, எல்லா மிருகங்களும் உயிரா நடமாட தொடங்கி சிவபாவன் விட்டு மேவுனா. மரங்கள் உண்டாக கடவுது, தண்டவாட்டில பல விதவிதமான மரங்கள் உண்டாக தொடங்கி எல்லாவற்றுக்கும் உயிர் இருந்தது. மனிதனை அவர் சிருஷ்டிக்கும் போது நமுத் மனுஷியாவ உன்வான் விட்டு அவர் தம்முடைய ரெண்டு கரங்களையும் அவர் பயன்படுத்துகிறார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ளே சுவாசித்தார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். மோசேக்கேனவா மனுஷியாட தேவன் ஜீவ சுவாசியை தேவனுடைய சுவாசம் மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. தேவியன்வான்சேகே ஹுஸ்மே மனுஷியாத்துலட்ட பெமினிய. அதைத்தான் சாலமோன் சொல்லுகிறான், கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற தீபம். ஏ தமாய் சாலமோன் ராஜகேனா மனுஷியாட்ட தேவியன்வான்சே துன்னாவ் ஏ தெல்வீம. தீபம் என்றால் வெளிச்சம், வெளிச்சம் நமக்கு நிஜத்தை காண்பிக்கும். தெல்வீம கியானே ஆலோகே அத்தீமை. எது சரி எது பிழை எது கூடாது எது நல்லது என்று அது நமக்கு வெளிப்படுத்தும். மொகத்த ஹாரி மொகத்த வேறி மொகத்த யகப்பத அயகப்பத கேலா ஏ பெண்ணும் கரணம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மனசாட்சி என்று. ஏ தமாய் பவுல் துமா கேனோ ஹிருதய சாட்சிய கே. எந்த ஒரு மனிதனுக்கும் எது சரி எது பிழை என்பதை சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் தம் பிரமாணங்களை அவர் வைத்திருக்கிறார். மனிதன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று அந்த பிரமாணம் அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். மனுஷியா கொய் ஆகார எடுத்து ஜீவத் பெண்ணோனி கேளா ஏ பணத்தொழி பெண்ணும் கரணம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மனசாட்சி என்று சொல்லி. ஏ தமாய் பவுல் துமா கேனவா ஹிருதய சாட்சிய கியா. சோ மனசாட்சி, நாங்க ஒரு பிழையான காரியத்தை செய்தா அதுவே உடனே இது பிழை என்று நமக்கு சுட்டி காட்டு. ஹிருதய சாட்சிய கியா நே அபி யம் கிசி தேயக் வரதி விதியட கரோ மே வரதி கியா ஏ ஹிருதய சாட்சிய கதா கரை. ஒரு வார்த்தை பிழையாக பேசிட்டோம் என்றால் அது பிழை என்று சுட்டி காட்டு. யம் கிசி வச்சனயக் வரதி இலேச கதா கரோ ஏக வரதி கியா பெண்ணும் கரை. சில நேரங்கள்ல நாங்க சில வார்த்தைகளை எதை நினைக்காமல் பேசுகிறோம், அது பிழையாக நாங்கள் நினைத்து பேசல பேசி விட்டோம். சமஹர விட யம் கிசி வச்சனயக் அபி நோதேனவத் மே வரதி விதியட கதா கரனோ வரதி கியல ஹிதல நவே கதா கரனே கதா கரனோ. மற்றவர்கள் பிழை என்று சொல்லலாம். அனித்தைய ஏ வரதி கீழ கியானட புழுவான். ஆனால் எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற அந்த தேவன் நம் தப்பகே ஹதவத விமசல பலன தேவியான் வான்சே இல்ல நீ பிள்ளையா சொல்லலன்னு சொல்லு. உனான்சே கி ஐ ஒப வரதி விதியட கிவே நகை கேலா. இப்ப இதைத்தான் யோவான் உள்ளம் என்று சொல்லுகிறார். மே தமாய் யோவான் துமா ஹதவத கீழ கியான சொல்றான், நம்முடைய இருதயம் எங்களையே குற்றவாளியாக தீர்த்தாள். அப்பகே ஹதவத்தம அப்பவ தோஷாரோபணே கலோத் ஆண்டவர் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். சுவாமின் வான்சே ஒபகே யாக்ஞாவலட பிலித்துரு தேன்னே. 21வது வசனம், பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தாள். விசுவேக்வனி பரதேய பிரேமவந்தேனி அப்பகே சித்த அப்பட தோஷாரோபணே நொகரணவானம். எங்கட மனசாட்சி எங்களை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தாள். அப்பகே ஹிருதய சாட்சி அப்பட தோஷாரோபணே நொகர சிட்டியோ. அவன் சொல்கிறான், நாம் தைரியம் கொண்டு
தேவனிடத்திலே சேரலாம். அப்ப நிர்பீதவ தேவன் வான்சே இதிரேட என்னட்ட புலுவாங்க கேனவா. சே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம தைரியமா போகலாம். சுவாமின் வான்சேகே அபிமகேட நிர்பீதவ என்னட்ட புலுவான். பாருங்க ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தாங்க. ஆதாம் சா ஏவாள் பவுக்கலா. பாவம் செய்த உடனே அவங்க செய்த முதலாவது காரியம் என்ன? ஓன் பவுக்கலப்பு கர்மம் ஓன் கரப்பு தேமனவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார். ஓ நிர்வஸ்திர வசிட்டின பவ உண்டனகா. ஆண்டவர் வர்ற சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்தாங்க? தேவன் வான்சே பெமினனே ஏ சப்தி ஏஹனகுட ஏ மனோத கரே. என்ன செய்தாங்க? மனோத கரே. ஒளிந்து கொண்டார்கள். ஏல சங்க உனா. ஆண்டவர் கேட்டார் எங்க ரெண்டு பேர் எங்க இருக்கீங்க என்று கேட்டார். தேவன் வான்சே ஹுவா கோஹேத தென்னமே இன்னிக்கிலா. என்ன அவங்க சொன்னாங்க ஆண்டவருக்கு? மனோத ஏல கிவே தேவன் வான்சேட நாங்க உங்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அப்பி ஓபட்ட பயன் அப்பி ஹங்கிலா சிட்டினவா கிவா. விளங்கிட்டா? தேரனவாத மனசாட்சி ஒருவனை உறுத்தினாய். சமூகத்துக்கு போவான். வெரி குட். 22 வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். என்ன சொல்லுகிறார்? நாங்க வேண்டிக் கொள்ளுகிறது எதுவாய் இருந்தாலும் அதை கத்தர் கொடுப்பார். அப்ப உன்வான்சிக்கும் இல்லா சிட்டின சாமசியல் அப்ப உன்வான்சே தேனவா. ஏனென்றால் தேவனோடு சுத்த மனசாட்சியை உடையவர்கள் எமனிசா ஏஷுதே ஏம ஹிருதய சாட்சியினாய் அவருடைய சித்தத்தையே செய்ய நாடுகிறபடியால் சாமசி பெலாவேம உன்வான்சேகே கெமத்த கரானட கெமதி நிசா. தேவனுக்கு சித்தம் இல்லாத எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். தேவன் வான்சேதே கெமதி நெதி கிசிம தேயாக் ஓன் இல்லன்னே நஹ. அவர்கள் கேட்பதெல்லாமே தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்பதாய் இருப்பதினால் ஓன் இல்லனே சியல் சியல்லக்ம தேவன் வான்சேகே கெமத்தட அணுவனா. அவர்கள் கேட்கின்ற எல்லாத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் 65:2 கீதாவளிய 65 தேக்க. ஐயோ என் ஜெபத்தை கேட்கிறவரே சொல்லுங்க எல்லாரும். அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லுங்க எல்லாரும். ஜெபத்தை கேட்கிறவரே ஹல்லேலூயா. யாக்ஞாவ அசன தனன் வஹன்ஸ் ஸ்ரீ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஆண்டவட்ட போய் ஜெபிக்காது. மனிதர்கள் தான் போய் ஜெபிப்பார்கள். ஆண்டவரிடத்திலே போய் கேட்கும் போது கத்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராயிருக்கும். உங்கள் மத்தியில் வைப்பேன். முதலாவது எங்களுடைய இருதயம் எங்களையே குற்றப்படுத்தாதிருந்தாள். பலமோ அப்பகேம அப்படோஷாரோபணிய நொக்கர சித்தி. இரண்டாவது நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்துமானா. தேவனவா அப்பகே ஹதவத அப்பவட்டம அப்பகே ஹதே ஹதவதம தோஷாரோபணே கலோத். நம்ம முதலாவது ரெண்டாவது முதலாவது சொல்லிட்டேன் பரவாயில்லை. சரி முதலாவது நான் உங்களுக்கு
காண்பிக்க விரும்புறது என்னன்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தினால். அப்பகே ஹதவத்தம அப்பட தோஷாரோபணே கரோத் கேனகாய் பலமுவமா கதா கரானட யான்னே. சரியோ, எல்லாரும் முகமூடிய கலட்டிரோனே இன்றைக்கு. பலமுவ இஸ்லாம் முகன் வேஸ்ம கலவன்ன ஓனே. பரிசுத்த குஞ்சு போல குந்த வேணாம். குறிப்படுத்து வீட்டை போய் நீங்கள் தியானிப்பீர்களே ஆனாலும், இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவிலே ஒரு பெரிய மாற்றம் அசைவு உண்டாகும். எதினாலே ஒரு மனிதனுடைய இருதயம் அவனை குற்றப்படுத்த முடியும்? எப்பொழுது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை விட்டுவிட்டு தன் சொந்த வழியிலே போகிறானோ, அப்பொழுது அவனுடைய இருதயம் அவனை குற்றப்படுத்தும். தான் செய்கின்ற பாவத்தை ஆண்டவன் உணர்த்தியும், அந்த பாவத்தை செய்யாதபடி மனம் திரும்பாதபடி அந்த பாவத்திலேயே வாழ நினைக்கிறவர்கள் தங்கள் இருதயம் அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டு இருக்கும். சுத்தாத்மையானவன்சே ஒரு காரியத்திலே கீழ்ப்படியும்படிக்காய் திரும்பவும் திரும்பவும் உன்னை உணர்த்தி கொண்டு இருக்கும் போது நீ கீழ்ப்படியாமல் உன் புரடியை கடினப்படுத்தி கொண்டு வாழ்வாயே என்று சொன்னாள். உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஒபகே ஹதவத ஒபட தோஷாரோபணே கரமின். ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அந்த மனிதன் அந்த காரியத்தை செய்யாமல் பிற்போட்டு கொண்டு இருக்கும் போது அந்த இருதயம் அவனை குற்றப்படுத்திக் கொண்டேட்டி உன் இருதயமே அவனை குற்றப்படுத்தும். எந்த மனிதன் தன் இருதயம் எந்த மனிதனுடைய இருதயம் தன்னையே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ மனுஷியாக அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர விரும்ப மாட்டார்கள். சிலர் ஆராதனைக்கு வாரதில்லை. அவருடைய இருதயம் அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கு. எதிர்பார்க்கிறதை அவர்கள் ஆண்டவரை கொடுக்க வேண்டும். அதனாலதான் பலர் கர்த்தருடைய வார்த்தை கூட கேட்கறதில்லை. இவர்கள் எங்கே கர்த்தருடைய அக்கினி இருக்கோ அபிஷேகம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட மாட்டான். மே வகை ஆய சுவாமின் வாசகே ஏகிந்தர் அபிஷேகே திபினவாத ஏ ஸ்தானேட ஓன் பெமினென்னே நேர. சில நேரத்தில் அவர்கள் வந்தாலும் முன்னுக்கு வர மாட்டாங்க, பின்னுக்கு கரையில இருந்து பட்டும் படாமலும் போயிடுவார்கள். ஏகுலன் சமார விளையாட்ட எண்ட புலுவாங் ஆவாத் ஏயால பிட்டிபாசே இந்தலா நோதேனவாத் மேங்கட்ட நோதி ஏயால. அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே பெரிய ஒரு இடைவெளி இருக்கும். தங்களோடு இடைப்படுகிறது போல தங்களை காண்பித்துக் கொள்ளுவார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் பொய்,
அவர்களுடைய இருதயம் அவர்களை அங்கே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிலே இருந்தவர்கள் தப்பிக்கொள்ள தங்களுடைய இருதயத்திலே இருதயத்தை தாங்களே சமாளித்துக் கொள்வதற்காக இவ்விதமாக நடந்து கொள்ளுவார்கள். நம்முடைய பௌத்தர்கள் எடுத்து பாருங்களேன், அப்பே பௌத்த ஜனதாவை பாருங்க, எத்தனை தமிழர்களை அழிச்சு கொண்டாங்க. கோப்பமன ஜனதாவுக்கு மறுவாது, அப்பாவி ஜனங்கள் அழிச்சாங்க, அஹிம்சக மினிசுங்க மறுவா. பிறகு என்ன செய்வாங்க? பூரண நாள் வந்தா இட்டு பாசி மனோத போய தவசத தங்களோட பணத்தை செலவழித்து சாப்பாடு சமைச்சு ரோட்டால போறவனுக்கு தாள தர்மம் செய்வாங்க. முதல் தான தர்ம தினம். ஏன்? அவர்களுடைய மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவனிடத்தில் போய் மனம் திரும்புகிறதை விட்டுவிட்டு என்னது, அவர்கள் தங்கள் இருதயத்தை சமாளிப்பதற்காக சில நற்கிரியைகளை செய்கிறார்கள். உங்க ஹதவத்தை சமாதான கெனப்பிதி ஆலயத்தில் ஏதாவது வேலை இருந்தால் அவர்கள் வந்து செய்வார்கள். ஆனால் ஜபத்துக்கு வர மாட்டார். ஜபத்துக்கு வந்து அவங்களால ஒரு வார்த்தை ஆண்டவரோடு நிக்க பேச முடியாது. தங்கள் இருதயத்தை சமாளிப்பதற்காக சபையில சில காரியங்களை செய்வார். எத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அது போதினைக்கே காரியம் வாடி வேலை என்ன புள்ளுவா. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சேர்ந்து கொள்வதில்லை. யாக்ஞாவே துதி பேச சும்மலே எகத்து வேண்ணே, ஜெபத்துக்குள்ளே சேர்ந்து கொள்வதில்லை. யாக்ஞாவத்துலே எதுல் வேண்ணே. நீ ஒரு தலைவரா இருக்கலாம், ஒப ஒப வெடி ஹிட்டியே பேன்ன புலுவா மெத்தல, ஒரு ஜெப வீரனா இருக்க, ஒப யாக்ஞாவே கெனிக் பேன்ன புலுவா, ஒரு சுபிசேஷகனா இருக்க, ஒப சுபாராஞ்சி தான்வன்னே பேன்ன புலுவா, ஏதோ ஒரு வகையில ஊழியம் செய்கிறவனா இருக்கலாம், ஒப மோனஹாகாரேட ஹோ சேவியே கொண்ட கெனிக் பேன்ன புலுவா. அவற்றை செய்து கொண்டும் ஏசியல் அக்கரமின்ம உன் சொந்த இருதயமே உன்னை குற்றப்படுத்துகிற ஒரு நிலையிலே நீ காணப்படும். இதுதான் இருதயம் குற்றப்படுத்துகிறவர்கள் தங்களையே, எந்தவருடைய இருதயம் தங்களை குற்றப்படுத்துகிறதோ அவ்விதமாய் அவர்களுடைய வாழ்க்கையை தான் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமாகே ஹதவத்தை அப்படியானால் தங்கள் இருதயத்தை, தங்கள் இருதயம் தங்களை குற்றப்படுத்தாத இருதயத்தை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தங்கள் இருதயத்தை, தங்கள் இருதயமே தங்களை குற்றப்படுத்தாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள். தேவனுக்கும் இடையே ஏதாவது ஒரு காரியம் நடந்தால், ஒரு தாக்கம் உண்டானால், கால தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ளுவார்கள். ஒரு சுத்த மனசாட்சியை உடையவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு
ஜெபத்துக்கு வந்தா நல்ல தைரியமா ஜெபிப்பாரு. ஓன் யாக்ஞாவட ஆவத் இதாம தைரியம் கத் யாக்ஞா கரை. விசுவாசிகளை தைரியமாக அவர்கள் எதிர்த்து விடுதலை செய்வார். ஓன் யாக்ஞான் சமக பொறுபெதகன நிர்பீதவ யாக்ஞா கரை. சகோதரன் கிதியோன் வந்தார் ஹட்டன்ல இருந்து. என்ன கூப்பிட்டு போனார் ஒரு இடத்துக்கு அங்கே போனா இவர் பாசர் அந்த விசாசி பிடிச்ச பிள்ளையோட கழிச்சு கொண்டு இருக்கிறார். ஒரு மனத்தையாளம் கழிச்சு கொண்டு இருக்கிறார். ஏ தேவகேதி துமா பயக்க பமன காலையா ஏ யாக்ஷா வேச உதாரவத் சமக கதா கிரமின் சிட்டியாலு கழிச்சு போட்டு சௌரன் கிதியோன்ட சொன்னாராம் அந்த பிள்ளைக்கு மென்டல் மென்டல் கதா கரல கிதியோன் சமக கிவாலு ஓஹட மொலே டிகா கப்ஷட் கேலா. அப்ப கிதியோன் நம்மளோட வளர்ந்த புள்ள கிதியோன் மெஹி ஹெதுவி வெடுனல லமே அவனுக்கு தெரியும் இது மென்டல் இல்ல அதுக்குள்ள ஒரு ஆசாமி இருக்குண்டு தெரியும். மௌதானவா ஏ மொலே அவுலாக் நேவே அசுத்த ஆத்மியா கேலா மௌ தேன கத்தா. அப்பளோ அந்த பாசர் சொன்னாலாம் பாசர் அந்த புள்ளியோட கொஞ்சம் போய் கதைங்கண்டு குண இந்த இந்த கிதியோன்ட சொன்னா பிரதர் போய் கதைங்கன்னு சொன்னார். ஏ தேவகதி துமா கிவாலு கிதியோன் போட்டா கே லமயா சமக கதா கரானே கேலா. கிதியோன் அந்த புள்ளைக்கு கிட்ட போன உடனே இந்த பாசர் இருக்கறார். ஆனா கிட்ட போன உடனே அது எனக்கு நீ யாரென்று தெரியும் என்று சொல்லிச்சான். கிடியோன் லங்கட்டு கியகமாம ஏ யக்ஷாவேச உதாரு லமயா கிடியோன் தெக்கேகமாம ஹினா வேலா மம ஒப கவுத கீழ தன்னவா கிவ்வாலு. நான் போக மாட்டேன். மம யான்னே நெஹே. இவளை கொண்டுட்டு தான் நான் போறேன். தான் போவன். மம மரல தமாய் மம யான்னே கீழ கிவ்வாலு. என்ன ஜெபிக்கவே இல்ல. தாம யாக்ஞா கரேத் நெஹே. அவமல கை வைக்கவே இல்ல. அத திப்பேத் நெஹே. கொஞ்சம் கிட்ட போனதால வந்ததுதான் இது. பொட்டக் லங்கட்டு கியா. அப்ப கிதியோன் அந்த பாசரை பார்த்து சொன்னாராம். கிரியோனே பாஸ்டர் திசை பல்ல கிவாலு. இப்ப விளங்குதா பாஸ்டர் அவளுக்குள்ள என்ன இருக்குண்டு. தென் தேர்னாதே லமைய துல மனோத தீன்னு கேலா. அவள பைத்தியக்காரியாக ஆக்கி இருக்கிறது ஒரு அசுத்தாவி. அயவ அசுத்தாத்மே தமை ஏ வகே மொலை ஆப்ஷட் வகே தீல தீன்னு கேல கிவாலு. பாஸ்டர் சொன்னாராம் அது பிறகு பாப்போம். வாங்க பிரதர் நாங்க போவோம். பாஸ்டர் ஏ தேவகேதி துமா கிவாலு ஏக பஸ்ஸே பலமு எண்ட பியாமு கேல. நாங்க ஹெட்டன் பிரதேசத்துல ஒரு க்ருசேட் நடத்த போய் இருந்தோம். ஒரு இந்தோ க்ருசேட் நடத்த போய் இருந்தோம். அப்பி ஹெட்டன் பிரதேசே பிபிதிமே மே பதினைந்து நீங்களும் வாங்க வாங்க ஜெபிப்பம் உண்டு கண்ண மூடிட்டு திறக்கிற நேரம் ஒரு பாஸ்டரையும் காணல எல்லாரும் வீட்டை ஓடி போயிட்டான். ஒப்பந்தான் நீ என்ன தொந்தரப்படுத்த கூடாது. சமாதான ஒப்பந்தம் சமாதானே கிவ்சுமா. அப்ப பிசாசு பிடிச்சவங்க அந்த சபைக்கு போனா பிசாசா ஆடாது. உன்னுடைய இருதயமே உன்னை குற்றப்படுத்தினால் உனக்கு தைரியம் இருக்க. உபகே ஹதவத்தமா உபட தோஷாரோபணை கரோ உபட நிர்பீத கமாக. உன்னுடைய இருதயம் உன்னை குற்றப்படுத்தாட்டி உபகே ஹதவத்த உபட தோஷாரோபணை கரேனத் நாம் உனக்குள்ளே வல்லமை இருக்கும். உபதுலே ஏ பலயே திபெனவா. உனக்குள்ளே அபிஷேகம். உபதுல அபிஷேகே திபெனவா. உனக்குள்ளே தைரியம். உபதுல தைரியே திபெனவா. உன்னை கண்டு பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கும். உபதே கேகமாம யாக்ஷயா வேவுலன்னட்ட கனி. ஆமென். ஆமென். எத்தனை பேர் அபிதமா வாழ நீங்க விரும்புறீங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya.
சாதாரண விசுவாசியாய் வாழாதே. சாமானிய ஹதேலிவந்தேக் லெஸ ஜீவத் வென்ன எப்பா. கண்மணி கைய கரங்களை கொஞ்சம் அசைங்க. அந்த கண்மணியா எல்லாரும். இந்த கண்மணி ஆரையும் பதில இருக்கிறது. கைய கைய வைத்துக்காங்க, அதான் கண்மணி. மே கண்மணி ஆரையும் பதிவலாய் சிட்டின்னே. இவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் தாந்தாம் மலைக்கு ஆரையம்பதியில இருக்கிற ஒரு த்ரீ வீலர் டிரைவரோட ஹயர் பண்ணி இந்த குடும்பத்துக்கு எதிராக மந்திரம் செய்ய தாந்தாம் மலைக்கு போனான். மே கண்மணிக்கு அழைப்புக்கு எதிராக சிட்டின கட்டிய தாந்தாம் மலைக்கு என பிரதேச குருகமக்கரான த்ரீ வீலர் கதையை சொன்னது அந்த ஆள த்ரீ வீலர்ல கொண்டு போன அந்த த்ரீ வீலர் காரன் தான் இந்த கண்மணிக்கு அந்த கதையை சொன்னது. மே த்ரீ ரோ த்ரீ வீலரே கிய ஏ புத்கலையா தமை மே கண்மணிட்ட மே கதாவ கிவே. இந்த மந்திரவாதி அந்த மனுஷன் சொன்ன பிரகாரம் கண்மணியின் குடும்பத்துக்கு எதிராக சூனியம் செய்ய ஆரம்பிக்கிறான். மே கண்மணிட்ட விருத்தவ குருகம கரன்னட தமை மே குருகமட்ட கீழ திபே. இந்த கண்மணி அந்த மந்திரவாதி புற சொன்ன மணியே மணியே கண்மணியே சொல்ல மாட்டியா கண்மணியே அப்படிதான் உன்னை கேட்கணும். உங்களோட வீட்டை சுத்தி வர அக்கினி இருக்கு, அந்த ஆக்களோட போய் முண்டாத, முண்டனா உனக்குத்தான் கேடு. நான் சொன்ன சரியா? கைய உயர்த்தி காட்டப்பா சரியண்டா. உருவாக்கப்படுகின்ற இணைந்திருக்கிறான். எப்படி அவனாலே தேவனோடு இணைந்திருக்க முடிந்தது? இவனுடைய இருதயம் எனக்கு ஏற்றதாக இருக்கு. தேவியன்வான்சே கோமதிக்கு என்ன புலவன் தேவியன்வான்சே சமக எக்கங்க வசிட்டின வாக்கியம். தொடர்ந்து அந்த வாசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் விளங்கிட்டா? இன்றைக்கு நாங்க ஆண்டவரை சித்தம் செய்யறோம் உண்மைதான், ஆனா எல்லாம் செய்யறது இல்லை, அங்கத்தான் நம்மட ப்ராப்ளம். மாகே முழு கெமத்த கரண்ணாவு. இன்றைக்கு எப்படி ஆண்டவர் தாவித பார்த்து என் விருப்பத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்றான் என்று எப்படி சொன்னார்? அத தேவியன்வான்சி தாவித் பலலா கோமத மாகே கெமத்த கர சேமசியலு தயக்ம கரணவா கேலா கியானே. இதான் அந்த ரகசியம் சொன்னான். தேவனுடைய சித்தம் எல்லாம் அவன் நிறைவேற்றாமல் விருப்பமான தேவ சித்தத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு அப்பி கெமதி தேவ கெமத்த பமனாக் இஷ்ட கரல எங்களுக்கு பிடிக்காதது எங்களால இயலாத தேவ சித்தங்களை நான் செய்யாமல் போய்விடுகிறேன். அப்பி கெமதி நதி திவ்யன்வாசகே கெமத்த கரண்ட பேரி தேவால் சியாலக்ம அப்பி நோக்கர சிட்டின. தாவீது அப்படி இருக்கவில்லை. நமு தாவித் ஏ ஆகாரே சிட்டின. தேவனுடைய சித்தம் செய்வது அவனுக்கு கடினமாய் இருந்தாலும் தேவியன்வான்சகே கெமத்த கர்ணக ஓஹுட இதாம தெடிலேச திபுனாத் தேவ சித்தம் செய்வதை அவன் மேன்மை படுத்தினதினால தேவியன்வான்சகே கெமத்த பமனக் கர்ணக பமனக் ஓஹு சிதாதி தேவன் அவனிடத்தில் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். தேவியன்வான்சே ஓஹு கெம்பலா புருத்துன சாம சியாலக்ம ஓஹு இஷ்டகல. அவன் வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு நோக்கம் இதுதான்.
அவனை குற்றப்படுத்தவில்லை. மேனிசாம தாவீத்கே ஹதவத ஓட தோஷாரோபணே கலே நஹ எதினால குற்றப்படுத்தல மக்னிசாத தோஷாரோபணே நோகலே அவர் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்கிறதுன்னு ஆண்டவரே சாட்சி சொல்லிட்டாரே. ஓஹோ தேவன் வாசிகே சாம சீலு கெமத்தக்ம கர்ண பவட தேவன் வாசி சாட்சி தருவா. இத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 17:3 க்கு வாங்க. கீதாவளிய 10:3 பலன சங்கீதம் 17:3 பாருங்க. அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் மிச்சம் எல்லாரும் வாசிங்க என்னவாம் ஒன்றும் சொல்லுங்க ஒன்றும் வா என்று பார்க்க பரிசோதிக்கிறார். ஓஹோ யாட்டத் நோவி சிட்டினோதி கேலா ஓ பரீட்சா கர்ணவா ஏதாவது ஒரு வார்த்தை அனாவசியமாய் பேசிலானா என்று பரிசோதிக்கிறார். மோனஹாரி வாச்சனயா கனவாஷிலேஸ் கதா கராதி கேலா ஓ பரீட்சா கர்ணவா ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிரா ஏதாவது செய்தானா என்று பரிசோதிக்கிறார். தேவன் வான்சிகே கெமெத்தட விருத்தவ யம் கிசி தேயா கர்ணோதி கேலா உன்வாசி பரீட்சா கர்ணவா காணவில்லை. உன்வாசி கிசிவாக் தக்கே நஹ ஒன்றையும் காணவில்லை. உன்வாசி கிசிவாக் தக்கே நஹ எப்ப அவர் பரிசோதிக்கிறார் இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் வந்துட்டான் போராக்களும் உண்டு. சமஹாராயகே அதே டெலிபோன் எக்கு தியாகன ஏ லைட் எக்கு பத்து வெகன இன்னகுடம சமஹாராய கொரவ கொரவ நிதா கண்ணவா அந்த நேரம் தான் ஆண்டவர் உன்னை புடிப்பார். ஏ வகை அவஸ்தாவை தமாய் சுவாமி நான் ஒப்பு அல்லே அவர் உன் இருதயத்தையோடு இடைப்பட ஆரம்பிப்பார். உன்வாசி ஒப்பகை ஹதவத சமக மெதிஹத்வே இன்னைக்கு அவரோட என்ன பேசின அனுப்பினாத்த ஏன் உனக்கு அந்த கோபம் வந்தது? உபட ஐ ஏ ஆகார தரஹாவே ஏன் அந்த கோபம் ஆத்திரமடைய நீ விட்டாய்? ஐ ஏ தரஹவ அதிக உனே ஏன் அந்த பீங்கான போட்டு உடைச்சா நீ? ஐ ஓ ஏ பீங்கானே கெடுவே ஏன் நீ அந்த புருஷனுக்கு கூட உப்பு போட்டு சோத்த சமச்ச ஆண்டவர் எல்லாம் கேப்பார். தேவியானவாசி சியல்லக்ம அசை நீங்க பேசுறத ஒரு ஆளை பெட்டி இன்னொரு ஆளோட பேசுறத யாரும் கேட்டிருக்க மாட்டான். ஒருவர் எல்லாத்தையும் பார்த்து கவனித்துக் கொண்டு அவர் இப்பொழுது உன்னோடு பேச ஆரம்பிப்பார். உன்வான்சே அவர் உன்னை விட மாட்டார். உன்வான்சே உபாரி
ஆனால் பலர் கேட்டும் கேளாதது போல இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் வந்து இடைப்படுகிறத தவிர்க்கிறதுக்கு நல்ல சாராயத்தையும் குடிச்சிட்டும் படுக்கிறேன். அப்படியே மயங்கி இருந்தால் நான் தப்பித்துக் கொள்ளுவேன். அது எப்படி அவன் தன்னை காத்து கொண்டான் தெரியுமா? ஓ கொய்யாக்காரிடதோ ஓ பேராகத்திக்கில தன்னோட அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை வாசிச்சு பாருங்க. என் வாய், எல்லாரும் சொல்லுங்க என்னவாம், எல்லாரும் சொல்லுங்க என்னவாம். அந்த காலங்கள்ல பொம்பளைகள் தான் மத்தாக்களை படி கதைக்கிற ஏ காலேதி கேன் உதவிய தமாய் அனித்தையகன கதா கரண்ணே கேன் கட்டி வித்தராய் கேன் கட்டிய வித்தராய் ஓ பிரிமி கதா கரண்ணே பிரிமி ஐயா கதா கரண்ணே நே ஆம்பளை பெருசா கதைக்கல அந்த காலங்கள் ஏ காலேதி பிரிமி ஐயா கிசுவக் என கதா கரண்ணே நே ஆனால் இப்பொழுது நமுத் தென் ஆம்பளைகள் தான் கூட கதைக்கிறோம். தென் பிரிமி ஐயா தமாய் வெடியன்ம கதா கரண்ணே அவங்களும் கழிச்சு கொண்டு தான் இருக்கறான் ஏயால கதா கரங்கன் மீன் தமாய் சிட்டின்னே. ஆனால் நம்மட ஆம் வாளிவர்களும் ஆம்பளைகளும் பொம்பளைகள போல கிழவிகளின் பேச்சுக்கு தங்களை விட்டு கொடுத்தார். தருண தருணியனோ மே பிரிமி ஐயா தமாய் வெடிமஹல் வெடிமஹல் ஐய வகை கேனு வகை கதா கர மென்சிட்டின்னே. அதுல பொம்பளைகள் தான் கதையை இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போவாங்க. ஏ காலையே கேனுவ உதவி தமாய் மே கதா எஹெட உச்சகன யான்னே. ஆனா இந்த காலங்கள் ஆம்பளைகள் தூக்கிட்டு போறாங்க. நமுத் மே காலையே பிரிமி ஐயா ஏ கதா உச்சகன யான்னே. வாயிலாலே செய்கின்ற பாவங்களை கர்த்தர் கவனிக்கிறார். முகேன் கரன்னாவ் பாபே சுவாமின் வாசியே பலாகின ஐசி. அதனாலே தான் தாவீது சொல்லுகிறான். ஏனிசா தமாய் தாவீது கேனவா. வாய் மீறாத படிக்கி மாகே நபுரு மாகே முகேன் மரதனக்கன பாவத்தை. வாயிலாலே நான் பாவம் செய்யாத படிக்கி மாகே முகேன் மரதக் கரன்னேத் விதியட நான் தீர்மானம் பண்ணிக்கோ. மம தீர்ணய கரகின சிட்டினிமி. இன்றைக்கு அநேகருடைய உள்ளம் அவர்களை குற்றப்படுத்துகிற காரியம் எதினால் உண்டாகிறது என்றால் தங்கள் நாவு. அத போஹோ தினேகுகே ஹதவத ஓஹுண்ட தோஷாரோபணே கரமின் சிட்டினே மக்னிசாத ஓஹுங்கே திவை. மற்றவர்களை பற்றி பேசுவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அனிதயகன கதா கிரிம சுவாமின் வாஹன்சேட பிரியதேயக் நோவே. ஏதாவது நல்லது இருந்தா பேசு, நல்லது உண்ட கண்ணுக்கு தெரியல்ல வாய பொத்திட்டீரு. யாம் கிசி யஹபத் தேயக் ஒப தக்கினோதே கதா கரண்ண நெத்தினா ஒபக கட்ட வாஹகிரின். உண்டை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். மக்னிசாதேயத் ஏ கட்ட தமாய் ஒப நரகாதியட கெனியன்னே. பாருங்க தாவீது சொல்றத பாருங்க. தாவீது கேனதே பலன்ன. நான் என்னுடைய வாயை நான் காத்து கொண்டேன். மம மாகே முரதே முகைய பரிச்சாலமி. வார்த்தைகளை காத்து கொண்டேன். மாகே வசனை தமதா ரட்சா கரமி. இந்த ரெண்டு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் முக்குத்தனமா போன கிழமை கொழும்புல ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போனாங்க. எதினது குமாக் நிசாத மேசிது உனே நான் கேள்விப்பட்டேன். மம மட்ட ஆராய்ச்சி காவா இத நான் வாசிக்கல. ஆனா நான் கேள்விப்பட்டேன் மட்ட ஆராய்ச்சி உனா மே ஆகாரேட ஒரு ஒரு வாளிபஸ்திரி சொன்னாலாம் ஏக ஏக தமிழ் எழுதி இருக்கிறார்.
எலியல திபுனா நான் ட்ரெயின்ல அடிபட்டு சாவேன் மாம தும்ரிய ஹேப்பிலா மரன்னோனி நான் ட்ரெயின்ல அடிபட்டு சாவேன் மாம தும்ரிய ஹேப்பிலா மரன்னி மத்தஸ் வாலிபாஸ்தரி எழுதி சொல்லி இருக்கிறார் அனி தருணி எலியல தியனா ஒரு நாள் நான் இருந்தால் போல இல்லாம போயிடுவேன் மாம சனேக்கின்மை நெத்தி வேலாயானவா எதிர்பார்க்காதபடி நான் இல்லாமல் போய் விடுவேன் பலாபுரத்து நோயின் ஆகாரிட மாம நெத்தி வேலாயானவா கே இதனால உண்டான தெரியுமா மோகக் நிசா தே சிதுனே இந்த வாய் பேச்சால உண்டா அப்பகே கட்டே வச்சனே தமை ஏ சிது வேலா திவே இது நாவின் அதிகாரம் ஏ தமை ஏ திவே பலய நான் ஒரு முறை பேசினான் என்ன இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம் என்ற தலைப்புல ஒரு செய்தி பேசியிருக்கிறேன் புக் ஷாப்ல இருக்கு நீங்க கேட்டுக்கொண்டு போ மாம ஏ தேசனாவ தீல தீவனா நெத்தி தேயக் ஏ திவேன் பிரகாஷ கிரிமேன் லபா கண்ண புலுவன் கேன ஏ தேசனாவ ஒரு காச்சல் வந்தா நான் சாக போறேன் பொடி அவிசுவாசமான தாவீது பேசினதில்லை கிசிமனோ நோஹேதிலிவாந்த வசனயா தாவீத் கதா கரேனஹ ஆண்டவரை நோகபடுத்தும் ஒரு வார்த்தையும் தாவீது பேசல தேவன் வான்சேகே ஹதவத ஹிருதன ஆகாரேட கிசிமக் தாவீத் கதா கரேனஹ சித்தத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையும் தாவீது பேசவில்லை தேவன் வான்சேகே கெமத்தட விருத்த கிசிம வசனயா தாவீத் கதா கரேனஹ இந்த மனம் திரும்பு அத தவசே ஒப ஹிட்டரேன இன்னைக்கு என்ன பிரச்சனை நல்ல ஜெபிப்பாங்க எல்லாரும் என்ன பிரயோஜனம் அவன் சொல்றான் என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டு விடேன் இந்த நீதியை என்னுடைய உண்மையை நான் கட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விடுகிறதில்லை நான் உயிரோடு இருக்கும் அளவும் பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க போன்ல அண்டர்லைன் பண்ண இயலாது பை த வே போன்ல பைபிள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பை த வே நீங்க போன்ல அண்டர்லைன் பண்ண இயலாது ஒரு அவசரத்துக்கு இந்த வசனத்தை தேடிங்கண்டா கண்டுபிடிக்க மாட்டீங்க பைபிள் புத்தகத்தை கொண்டாங்க சர்ச்சுக்கு இப்ப கேளுங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க ஆனால் என் இருதயம் என்னை நிந்திப்பதில்லை ஆமென் ஜோப் 27:6 மாகே தர்மிஷ்டகம அத்நேர ஏக அல்லாஹ்கெனம சிட்டின்னேமி மட திவி ஏதிதாக் மாகே சிட்டர வரத நொதபன்னேய தாவீது சொன்னான் ஆண்டவர் இந்த இருதயத்தில புடமிட்டு பார்த்தும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை தாவீதே தாவீதே நோ தேவன் வான்சேகி பெல்மட கிஸ்ம வரதக் தக்கினட லபுனே நே கியா யோபு இங்கே சொல்கிறான் என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது யோப் மேதன கியனா மாகே ஹதவத மட தர்மிஷ்ட அத் நேர தீதின பவட யோபு சொன்னது போல இவன் இன்னொரு விதமா சொல்கிறான் என் இருதயம் என்னை ஒருபோதும் குற்றப்படுத்துவதில்லை யோப் கியனா மே ஆகாரின மாகே ஹதவத மட கிஸ்வக் தோஷாரோபணே கரன்னே நே கியா யோபை சூழ இருந்த மனிதர்கள்
அவனை குற்றப்படுத்தினார்கள். யோப்கே அவட ஹிட்டிய ஹமதேனாம ஜோப் தோஷாரோபணே கரா. சாத்தான் ஜோபுவை குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். சாத்தான் யோப் தோஷாரோபணே கரமேன்ம சிட்டியா. ஆனால் தேவனோ யோபுவிலே ஒரு குற்றத்தையும் காணாதிருந்தான். நமு தேவன் வான்சே கிசிம வர தக் ஜோபுகின் தெக்கே நெ. அதனாலே தான் யோபு 42 அதிகாரம் 10 வசனத்துக்கு வந்தீர்களே. ஆனால் ஏனிசா தமாய் ஜோப் 42 வன பரிச்சயதே 10 வன பதியே யோபு வேண்டுத செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பி அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஐயா உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வேணுமா? உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்தாதபடி உன்னை காத்து கொண்டா, நீ ஜெபிச்சா ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஒபகே ஹதவத ஒபட தோஷாரோபணே நோக்கர சித்தியா நாம் ஒப யாக்ஞாகன சாமசியல் லக்னுவான்சே ஆசீர்வாதக்கன பட இயேசு சுவான்சேகே நாமேன் மம கியமே. ஆனால் வேதம் அருமையான ஒரு புத்தகம். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியையும் காண்பிக்கும், உயர்வையும் காண்பிக்கும். மனுஷியாக வெட்டிமாத் பெண்ணும் கரணுமா, மனுஷியாக நெகிமாத் எத்தனை பெண்ணும் கரணுமா. இப்ப இது வரைக்கும் நான் காட்டினது தாவீது ஆண்டவர் புடமிட்டு பார்த்தும் ஒரு பாவமும் ஒரு குற்றமும் காணலன்றலா சொன்னேன். மாம் மெச்சரேல கதாகரா தாவீதுக்கு ஜீவிதே கிசிம வரதா தெக்கேனேதி பவாய் மாம் பெண்ணும் கலே. ஆனாலும் தாவீது தவறின நேரங்கள் இருந்தது. நமு தாவீத் பெற்றணும் அவஸ்தாவாத் திபுனா. அவனுடைய இருதயம் அவனையே குற்றப்படுத்தின நேரங்கள் இருந்தது. தாவீத்கே ஹதவத தாவீத் தோஷாரோபணே கரப்பு அவஸ்தாவாத் திபேனா. ஒரு சந்தர்ப்பத்தை நான் காண்பிக்க ஏக அவஸ்தாவாக மாம் பெண்ணும் கரணா. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 10 வசனத்துக்கு வந்து பாருங்க. ஏக சாமுவேல் 24:10. ஒரு நாள் தாவீதுக்குள்ள ஒரு யோசனை வருது. ஏக தவசாக் தாவீத்கே ஹதவத்தட ஏக கற்பனாவ வருது. அந்த யோசனையின்படி ஏ கற்பனாவ அனுவிலே யுத்தத்துக்கு போக கூடிய போர் வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று யார் அது யோவாபின் இடத்திலே அவன் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்புகிறான். யோபாப் சொல்லுங்க. யோவாப் தேசிய யோவாப் செனக கணம் கிரிமட்ட ஏ யுத்தேட யாமகன செனக கணம் கிரிமட்ட ஓட அதஹசக் பெமினியா. யோவாப் சொல்றான், ஐயா ராஜாவே இது நமக்கு வேண்டாம் ராஜா, இது கூடாது. யோவாப் கேனவா ரஜதுமேனே மேக அப்பட அவசியனே மேக ஹொந்த நஹக்கியா. இது வரைக்கும் ஆண்டவரே தானே நாங்க நம்பி வாழ்றோம். மேபமன கால் அபி தேவியன் வாசே இது வரைக்கும் ஒவ்வொரு யுத்தங்களையும் ஆண்டவர் தான் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகிறார். மேபமன கால் யக்ம தேவியன் வாசேனே சாம யுத்தியக்ம ஜயகன்னட துண்ணே அபட. நாம் ஏன் ஆக்கிளப்ப எண்ணோனும் அபி ஐ மேவா கணங்கல யுத்தே. அதை விட்டு விடுவோமே அபி ஏ அத்தரிமோ. ஆனால் ராஜா எட்டாம் மாதம் யோவாப் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி தாவீதின் இடத்துல வந்து சொல்லுகிறான். ஏ மாசாட்ட கதவுனாட்ட பாஸ்தே தாவீத் காவட்ட அவில கீப் கீதனித்த சிட்டினவா சிட்டினேக்கியா தாவீத் பிரகாச கரணவா. அந்த நிமிடமே தாவீதின் இருதயம் அவனுக்குள்ளே குள்ளம்ப ஆரம்பித்தது. ஏ அவஸ்தாவேதீம தாவீத்கே ஹதவத கெலமென்னட பட்டான் காத்தா. 10 வசனம் விவிதமாய் சனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம், அண்டர்லைன் பண்ணுங்க, ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. தாவன வாச்சனே தாவீத் செனக கணங்கல பசு ஓஹுகே சித்த ஓஹுட தோஸ்தேபுவே. யோவாப் சொல்லக்குள்ள இது பாவமா அவனுக்கு தெரியல. யோவாப் கேனமிட்ட ஓஹுட மே பாப்பியா கேட்டிட செலகுனே எல்லாம் எண்ணி முடிச்சு வந்ததுக்கு பிறகு ஒரு பாவமா அவனுக்கு தெரியுது. ஓஹு கணங்கல ஆவட பாசே மேக பாப்பியா கேல ஓஹுட தேர்னா. அவனுடைய இருதயம் அவனை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஓஹுகே ஹதவத ஓஹுட விருத்த தோஷாரோபணே கரன்னிட்ட பட்டங்க. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தனே ஆண்டவரே, என்ன மன்னியும் என்று கதற ஆரம்பிக்கிறார். தாவீத் சுவாமின் வான்சேட கதா கொட்ட மம மேதே கிரிமேன் போசேன் பௌகலமி. ஐயோ ஆண்டவரே, நான் கிருமத்தை எடுத்து விடும்,
சுவாமினி மாகே மே மெயின் மா கலவோ மே ஐயோ நான் புத்தியனமான ஒரு காரியத்தை செய்தேனே மம அவபோதே நேது மே காரியட கிரியா கலேமே யார் இந்த தாவீது கவுத மே தாவீத் அவன் ஒரு தீர்க்கதரிசி ஓஹ் திவேஸ்வே கே இரண்டாவது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா தேவன்மான் சேவிசி நியம கரன ஒரு ராஜகனே மூன்றாவது கர்த்தருடைய சித்தத்தையே நிறைவேற்றின ஒரு மனிதன் தூங் என்ன தேவன்மான் சேகே கமத்தம கிதுவுதேனே பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்த ஒரு மனிதன் ஹதர் வேனவா சுத்தாத்மியான வான்சேகே பிருணம புத்தேகிர மனிதன் யாக்ஞா கரன கெனகே தேவனை துதிக்கிற மனிதன் தேவன்மான் சேடே காயனா கரனகே ஆனால் நமோத் எப்படி இந்த காரியம் தாவீதுக்குள்ளே வர முடியும் கோஹமத மேக் தேவ் தாவீத் ஜீயே ஜீவிதே பெமனுனே இன்னைக்கு கணக்க பேர் நினைக்கிறது அந்த போஹதே சித்தன்னே ஆண்டவர் மாத்திரம் தான் என்னோடு பேசுவார் தேவன் வான்சே பமனை மா சமக கதா கரன்னே பிசாசு எல்லாம் பேசாது பிரதர் யக்ஷயா கதா கரன்னே நே இந்த சம்பவத்தை வச்சிட்டு பலர் என்ன சொல்றண்டா மே தே தியாகன போஹதே கியன்னே நாம் நாங்க சர்ச்சில் எத்தனை பேர் வாராங்கன்னு எண்ண கூடாது அபி சபாவட கீ தேனே கேனவது கிலோ கணம் கரன்ன ஹோதே அழிவு வந்துரும் அழிவு வந்துரும் விநாசையாக பெமினை இது வந்து வேத அறிவு இல்லாதவர்கள் பேசுற பேச்சு தான் அது மேக தேவ ஞானையாக நெத்தியாய கதா கண்ண தேயாக தமை பாமுல வெட்டுனா தாவீதுக்குள்ளே இந்த எண்ணத்தை போட்டது யார் தாவீதுகே ஹதவதட மே ஹதஹச தெம் மே கவுத சாத்தான் அதுதான் பாவம் ஏ தமை பாபே அதுதான் பாவம் ஏ தமை பாபே எண்ணினது பாவம் அல்ல கணம் கரப்பேக்க பாபே நோவே இன்னும் படி செய்ய சொன்னது சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு செயல்பட்டது பாவம் கணம் கரன்ன கீழ அதாச தாதி ஏ கிரியாவட்ட நெக்கப்பு ஏக தமை பாபே 1 நாளாகமம் 21 1 அண்டர்லைன் பண்ணி வைங்க 1 நாளாகமம் 21 1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தா நம்பிக்கையை திருப்பி மனிதன் மேலும்படி போட வைத்தது தான் பாவம் தேவன் வான்சேகேன பிசாசு பேசுவானா பிரதர் யக்ஷயா கதா கரைதே பிரதர் எஸ் ஓ விசுவாசியோட பேசுவானா பிரதர் அதே ஹிரிவந்தியா சமக கதா கரைதே பிரதர் தாவீதோட பேசுனானே தாவீத் சமக கதா கரானே பாஸ்டரோட பேசுவானா பிரதர் பாஸ்டர் சமக கதா கரைதே தாவீதோட பேசுனானே தாவீத் சமக கதா கரானே ஹலோ ஹலோ விளங்கிட்டா கடைசி காலங்களிலே கள்ள தீக்கதரிசிகள் எழும்புவார்கள் அந்திம காலே துளதி பொரு திவேஸ்வரு நெகிட்டி தெரிந்து கொல்லப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் தோராகனு லெபுவான் வஞ்சாவட்ட அசுவே தேவனோடு இணைந்திருந்த தாவீதே இது தேவன் சத்தமா இல்லாட்டி இது பிசாசி சத்தமா என்பதை அறிய முடியாமல் தவித்து போ தேவன் வான்சே சமக கிட்டு சமதத்தாவ யத்தே பாவு திபுவாவு ஏ தாவீத் பவா மேக தேவன் வான்சே கே சத்தியதே சுவாமி வான்சே 22:21 வசனம் சொல்கிறது ஏனென்றால் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீக்க தரிசிகளும் எழும்பி கூடுவானால் தெரிந்து கொல்லப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் ஆனா எங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் சொன்னார் நீங்களோ என்னவா இருங்க எச்சரிக்கையா இருங்க மார்க்சு விசேஷ பொதே 10:22 சிட்ட 23 தக்வா மக்னிசாத பொரு கிறிஸ்து வருத பொரு அநாகத வருத நெகிட்ட புலுவான் நாம் தோராகத்த உன் முலாக்கன பினிச லக்குனுந்த புதுமத தக்வான் நோய மத்தையும் 4:2-3 வசனம் சொல்கிறது அவர் இரவும் பகலும் 40 நாள் இயேசு சுவாமியை குறித்து பேசுது நல்ல கவனமா கேளுங்க பிசாசு வந்து என்னோட பேசுவான பேச மாட்டான் பாஸ்டர் ஹலோ இயேசுவோடு பிசாசு பேசினான் என்பதை அறிந்து கொள்
இயேசு சுவாமி சமக யாட்சியா கதா கரத் பவ உப தினகன்னு இயேசு சுவாமி 40 நாள் வனாந்தரத்துக்கு போகிறார் உபவாசம் பண்ணு இயேசு சுவாமி தவாச 40 கட வனாந்தரேட நிராஹார யாஜ்ஞா உட யானவா 40 நாள் பிசாசு அவரை தொந்தரவு படுத்தவில்லை ஏ தவாச 40 மே யாட்சியா ஓட உபத்ரவ கரேன 40 நாள் உபவாசம் பண்ணி கீழே இறங்கறார் ஊழியம் செய்வதற்காக தவாச 40 நீம கரல நிராஹார இவரவேல பேசகின எனவிட அந்த 40வது நாள் இயேசுவின் இடத்திலே பிசாசு வந்தார் ஏ 40 வன தவாசே ஏ யாட்சியா பெமினியா இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாகிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்தார். இயேசுவின் இடத்திலேயே போனால் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் வராதிருப்பது எத்தனை ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகிலும் யோபுவும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை சொல்லாதபடி ராஜாவின் வார்த்தை பலத்தது. ஹத்தரன வச்சனைய யோபுக்கேத சேனாபதிக்கேத வச்சனையத யட்டபத்வி ராஜுகே வச்சனைய ஸ்திரிய பொத்து. நான் ராஜா, நான் சொல்றத கேளு. கட்ட வஹன்ன மம ராஜதுமா மம கியனதே அஹன்ன. நான் ஆஸ்திரேலியாக்கு போயிருந்த நேரம் ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தேன். மாம ஆஸ்திரேலியாட்டு கிய விழாவே எக்கெனக்கூட அவவாத கிரமின் சிட்டியா அந்த ஆலோசனையை கேட்க அவருக்கு மனது இருக்கவில்லை. ஏ அவவாதே ஓஹு பிலிகாண்டி கமத்தி சொன்னேன். நான் பார்க்கிற எல்லா காரியங்களையும் பார்த்தும் போது நீங்க போகிற பள்ளி பிள்ளை என்று நான் உணர்றேன். இன்றைக்கு திரும்புங்க கூட்டத்தை விட்டு வெளியில வாங்க நீ எனக்கு பாஸ்டர் இல்ல. ஓயா மட்டும் பாஸ்டர் எனக்கு உனக்கு வேணும்டா. மட்டக்களப்புல இருக்கிற சியோன் சனத்திட்ட போயிட்டு கத்து நான் உண்ட மே பண்ண மந்த இல்லன்னு சொன்னான். ஓயா ஒண்ணா ஒபகே மடகளப்பே தேவஸ்தானி சபாவே ஆயிட்டு கேன்ன மாம ஒபகே பேட்டல் வெக் நவே கியுவா. உண்ட கதை எனக்கு தேவ இல்லன்னு சொன்னான். ஒபகே கதாவ மட்ட அவசிய நஹை கி வாய பொத்து என்று சொன்னான். கட்ட வஹன்னை கேல கியுவா. எனக்கு தெரியும் நான் எப்படி போறதுன்னு சொன்னான். மாம யான்னி கோமதி கேல மாம தன்னவா கேல ஐயா கியுவா. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் இருக்கிறேன். 7 மாதம் நான் சொன்னது அப்படி ஆகியிருக்கு. எனக்கு பேசுவேன். நீங்க கேட்டீங்கண்டா உங்களுக்கு நல்லம். ஒப ஏட்ட சவன் துன்னத் ஏ ஒபட ஹொந்தாய் கேக்காட்டி ஒன்னு செய்யலா. ஒப எஹும் கண் துன்னே நெத்தம் கரண்ண தேயல்னே. எண்ணாகமம் 22:28 சொல்லுது. கணம் கதா பொதே 22 வன பரிச்சேதே 28 ஆண்டவருடைய தீர்க்கதரிசி பிளையாம் தேவியன் வான்சேகே அநாகத வக்த்ரு வன பிளையாம் ஆண்டவருடைய சத்தத்தை இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேப்பமனை காளியாக் தேவியன் வான்சேகே கதாவ அஹகன சிட்டியா ஆனா இடையில கேக்குறத நிறுத்திட்டான். நமுத் மகதி ஓஹோ அத அறியாய. ஆண்டவர் என்ன செய்தார்? தேவன் வான்சி மனோ அத கரே கழுதையில வாயை திறக்க வேண்டியிருந்தது.
அவனை வாதித்தது. ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களை சோதிப்போம், செய்தியை கேட்டுட்டு போக வேணாம். இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரொஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி: சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோட், பேட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.